ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ்க்கான கட் ஆஃப் டீட்டெயில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே உங்களோட 12th ரிசல்ட் வெளிவந்திருக்கும். இப்போ அதோட கட் ஆஃப் நீங்கள் டிட்டர்மைன் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிற உங்களுடைய கட் ஆஃப்க்கு இந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கிடைக்குமா இல்லையாங்கிற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், அந்த டவுட் உங்களுக்கு போயிருன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம பமக்கான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போலாம் வீடியோ போடணும் அப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் எந்த வீடியோவும், முக்கியமாக பேராமெடிக்கல் அண்ட் ஃபார்மசி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எது போட்டாலும் நீங்கள் அதை தவறாமல் பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா மேலுக்கு 32 அண்ட் ஃபீமேலுக்கு 301. ஸோ டோட்டலாக 333 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த ஸ்லைடில் லாஸ்ட் இயர் மற்றும் 2019-20 கேண்டிடேட்ஸ் எந்தெந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே அலாட் ஆயிருக்காங்கிறத கம்யூனிட்டி வைஸில் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ ஏன் இந்த 2 இயர்ஸ் நான் கம்பேர் பண்ணுறேன், லாஸ்ட் இயரில் வந்து 12th கட் ஆஃப் வெறும் 12th மார்க் மட்டும் கன்சிடர் பண்ணல, பட் 11th அண்ட் 10th இந்த 3 மார்க்கையும் கன்சிடர் பண்ணி ஒரு விதமான கேல்குலேஷன் அடிப்படையில் தான் கட் ஆஃப் வெளியிட்டாங்க. அதுலேருந்து எடுக்கப்பட்ட அந்த கேண்டிடேட் அலாட்மெண்ட்டோட கட் ஆஃப் ரேஞ்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. பட் 2019-20 கட் ஆஃப் வந்து ஒன்லி பேஸ்ட் ஆன் 12th மார்க் மட்டும் கன்சிடர் பண்ணி தான் வெளிவந்துச்சு. அதனால் அதுலேருந்து வந்த கட் ஆஃப் ரேஞ்சஸும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இப்போ இருக்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இதுதான், அதாவது 2019-20 நடந்த மாதிரி தான் இப்போ இருக்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷனும். அதனால தான் இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறது மூலமாக ஓரளவு ஒரு நியாயமான கட் ஆஃப் ரேஞ்ச் நம்மளுக்கு கிடச்சிடும். அதுலேருந்து நம்மளோட ப்ராபபிலிட்டி நம்ம செக் பண்ணிக்கலாங்கிறதுனால தான் இது ரெண்டுத்தையும் நான் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே, இப்போ நம்ம பிசி பார்க்கலாம். பிசியில் லாஸ்ட் இயரில் 195 ஓப்பன் ஆகி 173 முடிஞ்சிருக்கு, பட் 2019 189 தான் ஓப்பன் ஆகி 167 முடிஞ்சிருக்கு. இப்போ எம்பிசி பார் டிஎன்சியில் 191.43 ஓப்பன் ஆகி 173.0 முடிஞ்சிருக்கு, பட் 2019 194 167 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இப்போ ஓசிக்கு 189.76 173.86 முடிஞ்சிருக்கு லாஸ்ட் இயர், பட் இங்கே 2019-20 183 வரைக்கும். அதே பிசிஎம்க்கு 196.50 173.50 வரைக்கும் லாஸ்ட் இயர், பட் இங்கே 2019 177.5 168 வரைக்கும் ஆவரேஜாக, பட் ஒரு ரொம்ப ரேர் கேஸ், அதாவது 114 வரைக்கும் கூட லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு. அது எங்கன்னா ஒரு செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான கேஸும் ரொம்ப ரேராக நடக்கும். ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம ஆவரேஜாக 168 வரைக்கும் வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக. சரி, ஓகே, இப்போ எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 198.57 173.0 வரைக்கும் முடிஞ்சிருக்கு லாஸ்ட் இயர், பட் 2019 181-167.5 முடிஞ்சிருக்கு. இப்போ எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 182.97-173.86 முடிஞ்சிருக்கு, பட் 2019 என்ன வேல்யூ கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஆவரேஜாக 168 மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது ஓகே, ஒரு கன்சிடரபிளான கட் ஆஃப் தான். இப்போ எஸ்சிஐக்கு பார்த்தீங்கன்னா 185.72-173.14 முடிஞ்சிருக்கு லாஸ்ட் இயர், பட் 2019 182-130.5 முடிஞ்சிருக்கு. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸுக்கும் நீங்கள் ஆக்சுவலாக 168 கட் ஆஃபுக்கு மேலே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராபப்ளி மோர் சான்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த தடவை உங்களுக்கு கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கிறதுக்கு பிஎஸ்சி நர்சிங்க்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபீமேலாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 168 மேலே வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே பிசி அண்டு எம்பிசி பார் டிஎன்சிக்கு 167 அண்ட் அபோவே இனஃப்னு நான் சொல்லுவேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி எஸ்சிஏக்கு 165 அண்ட் அபோவ்க்கே இனஃப்னு நான் சொல்லுவேன். ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இதுக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும் நான் சொல்ல வரல. அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கணும்னா உங்களுக்கு 175 அண்ட் அபோவ் சீட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும். பட் 168-175 கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ராபப்ளி மோர் சான்சஸ் தேர் ஃபார் யூ டு கெட் சீட் இன் த கவுன்சிலிங். ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க, என்ன தான் இருந்தாலும் நீங்கள் கவுன்சிலிங் போட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் சீட் வாங்குறது நாட் பேஸ்ட் ஆன் யுவர் கட் ஆஃப், பட் மெயின்லி பேஸ்ட் ஆன் யுவர் கம்யூனிட்டி ரேங்க். ஸோ கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி தான் உங்களோட கேண்டிடேட் அலாட்மெண்ட் இருக்குங்கிறதுனால நீங்கள் 168 பிலோ இருந்தால் கூட கவலைப்படாதீங்க. அண்ட் ஃபஸ்ட் நீங்கள் கவுன்சிலிங் போடுங்க, ஆஃப்டர் தட் உங்களோட கம்யூனிட்டி ரேங்க்கு பேஸ் பண்ணி உங்களோட கட் ஆஃப், அதாவது உங்களோட கேண்டிடேட் அலாட்மெண்ட்டில் ஒரு மிராக்கல் நடக்கூட வாய்ப்பு இருக்கலாம். அதாவது இங்கே நம்ம பார்த்த மாதிரி, அதாவது 114 130 கூட ஒரு அலாட்மெண்ட் நடந்திருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதிலேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி கோர்ஸ்க்கான கட் ஆஃப் அனலைசிஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு மேக்ஸிமம் 1-2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் விஷாக்.